சிரித்தால் மட்டும் போதுமா? நான் தொடக்கப்பள்ளியில் படிக்கிற போது எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? லட்டு வாத்தியார்னு பேர். லட்டு வாத்தியார்னு இன்றைக்கும் நாங்கள் எங்களுக்குள்ள பழைய மாணவர்கள்லாம் இப்போ எங்கே எங்கேயோ இருக்கிறோம் பார்க்குற போது, அடே நம்ம லட்டு வாத்தியார் என்ன பண்ணுவார் தெரியுமான்னு சொன்னால் தான் தெரியுமே தவிர, அவர் பேரை சொன்னால் யாருக்கும் தெரியாது. இப்போ அவருக்கு லட்டு வாத்தியார்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் நமக்கு புரியும். அதாவது அவர் ஒரு திருமணத்துக்கு போயிருக்கிறார். போகிறபோது இந்த டிஃபன் வைக்கிறவங்க முதல்ல லட்டு வச்சுருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டார், அவர் மனைவிக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும், இதை வந்து நம்ம திங்கிறத விட கொண்டு போய் மனைவிக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரையும் கவனிக்காத நேரத்தில் எடுத்து மடியில் கட்டிட்டார். லட்டு மடியில் இருக்குது, மற்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளில வர்றார். வந்து வீட்டுக்காரர்கிட்ட நன்றி சொல்லி வணக்கம் சொல்லிட்டு போகும்போது அந்த வேட்டி அவுந்து லட்டு கீழே வந்துருச்சு. எல்லாம் சார் லட்டு லட்டு லட்டுன்னா, என்னையா லட்டையாக எடுத்துகிட்டு போகிறேன், நீ கேட்டீங்கன்னா என்ன ரெண்டு லட்டு கொடுத்துருப்பேன், நிறைய மனைவிக்கு பிடிக்கும் அதுக்காக எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னார். அதுலேருந்து அவருக்கு என்ன ஆகிட்டு லட்டுன்னு பேர் இருந்துச்சு. நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லட்டு முக்கியமில்லை, இந்த லட்டை ஏன் அவர் எடுத்தார், தானே சாப்பிடும், தனக்கும் பிடிக்கும், ஆனால் அவர் சாப்பிடாம அதை எதுக்கு எடுத்துகிட்டு போனார்? தன் மனைவி மேலே உள்ள அன்புனால் அவளுக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக அதை எடுத்து மடியில் கட்டிட்டார். அது இப்போ அவருக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்கிட்டு, ஆனாலும் கூட அவர் அதை பற்றி கவலைப்படல, மனைவிகிட்ட கொண்டு போய் கொடுத்தார். இதுக்கு என்னடா காரணம்னு கேட்டான். ஒன்றே ஒன்று தான், திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், அன்பின் வழியது உயர்நிலை. அன்பு தான் உயிர், உயிரோடு இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் அன்பாக இருக்கிறது தான். நீ உயிரோடு இருக்கியா இல்லையாங்கிறதுக்கு என்னடா அடையாளம்னா, மற்றவர்களிடத்தில் நீ அன்பு காட்டுறியா உயிரோடு இருக்கேன்னு அர்த்தம். மற்றவர்கள் எந்த கஷ்டப்பட்டாலும் கவலைப்படாமல் நீ போறியா, நீ செத்து போட்டேன்னு அர்த்தம் வருது. உயிரோடு இருக்கிறேன்னா மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த கற்றுக்கொள். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன செய்வார், உயிர்கள் கஷ்டப்படுறதை பார்த்தா அவருக்கு பொறுக்காது, யாராவது இதை தூண்டி போட்டு மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு போவான். எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் என்ன செய்வான், அவருக்கு எதுக்கு வேணும்னு எடுத்துகிட்டு போவான். அவருக்கு அது பிடிக்கலே, ஏண்டா இந்த மீனை பிடிச்சி இந்த கஷ்டப்படுத்துகிறேன்பார், என்ன எனக்கு வந்து 15 ரூபா நீ கிடைக்கும், அதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன், இந்த வா அந்த 15 ரூபாயை நான் தர்றேன், நீ இந்த மீனை குளத்தில் விட்டுடு அப்படிம்பார். இவன் இவர்கிட்ட 15 ரூபாயும் வாங்கிட்டு மீனையும் எடுத்துகிட்டு போடுவான். அவருக்கு தெரியாது, ஆனால் அவருடைய மனம் என்ன பண்ணுது, அந்த மீனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்குது. அது அன்பு என்பது தான் என்ன இழக்கிறோங்கிறத பார்க்காது, மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோங்கிறத தான் பார்க்கும். மற்றவர்களுக்கு வாரி வழங்குவதற்க அது பெரிய சிறப்பு. குறுந்தொகையில் ஒரு பாடல் இருக்குங்க, நல்ல பாட்டு, மிளைக்கந்தனார்னு ஒருத்தர் பாட்டு எழுதுகிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தி சொல்கிறா கண அவன்கிட்ட காதலன்கிட்ட சொல்கிறா, நீ முந்தி என்கிட்ட அன்பாக தான் இருந்த, நான் உனக்கு உன்னுடைய காதலை ஏற்றுக்கிட்டேன், ஏற்றுக்கிட்ட பிறகு இப்போ நான் ரொம்ப லேசாக போயிட்டேன் இல்லையா, நீ முந்தி காட்டின அளவுக்கு இப்போ என்கிட்ட நீ அன்பு காட்ட மாட்டேங்கிற அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அதில் அவள் சொல்கிற அழகான ஒரு 2 செய்திகளை ஓமையாக காட்டுறா. வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே, தேம்பூ கட்டி என்ற நேர். என் தோழி, அந்த தோழி சொல்கிறா, என் தோழிகிட்ட நீ அன்பாக இருந்த, அப்போ அவள் என்ன செஞ்சா, உனக்கு வெத்தலை பாக்கு மடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாக்கு வைக்கிறதுக்கு பதிலாக வேப்பங்கொட்டையில் நாளை வச்சு மடித்து கொடுத்தா. வேப்பங்கொட்டை தின்னா எப்படி இருக்கும், கசப்பு தாங்காது, அதை மடித்து கொடுத்து போட்டுருங்கன்னு சொல்லி சொன்னான். நீ போட்டுக்கிட்டு என்ன சொன்ன தெரியுமா, ஆஹா தேம்பூம் கட்டி என்னது, தேனையே அப்படியே ஒரு கட்டி ஆக்கி கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி இனிக்குது இதுன்னு சொல்லி சொன்னேன். வேப்பங்குட்டையை நீ அந்த மாதிரி சொன்னியே, என்ன காரணம், அவன் மேலே ரொம்ப அன்பாக இருந்தே சொல்கிறேன். இப்போது பாரி பரம்பின் பனிச்சுனை தண்ணீர், தை திங்கள் தண்ணிய தரினம் வெய்ய உவர்க்கும் என்ற நிற.
இப்போது பாரி மலையின் பரம்பு மலை இருக்கு, அந்த பரம்பு மலையில் சுனை இருக்குது, அந்த சுனையில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் மலைகளில் மேலே போகும்போது ஒரு சுனைன்னு ஒன்று இருக்கும், அது எப்படி தண்ணி அதுக்கு வந்ததுன்னே தெரியாது. அதில் ஊற்றாகவும் இருக்கலாம், என்னமோ இருக்கலாம். நாம் மேலே இங்கேருந்து நடந்து போகிறோம்ல, நடந்து போனோம்னா காலெல்லாம் வலிக்கும். அப்போ அந்த சுனையில் உட்காந்துக்கிட்டு காலை அதுக்குள்ளே விட்டு வச்சுருந்தோம்னா காலில் உள்ள வலியெல்லாம் போயிடும். அந்த தண்ணியில் கொஞ்சம் எடுத்து குடித்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா ஜுளீர்னு இருக்கும். நல்ல வெயில், அதில் சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி, குளிர்ச்சியான தண்ணி. அது மட்டும் இல்லை, இனிச்சிட்டு இருக்கும், இனிப்பாக இருக்கும். பாரியுடைய பரம்பு மனையில் இருந்த சுனை இருக்க அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உனக்கு தண்ணி தாகம்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உனக்காக அதிலேருந்து ஒரு குடத்தில் தண்ணி கொண்டு வந்து எடுத்து கொடுத்தா என்னுடைய தோழி நேத்தி, அதை நீ என்ன சொல்கிற, தண்ணி ஆயுது, தண்ணி ஆயுது, ஒரே வெப்பமாக இருக்குது, உப்பு கரிக்குதுன்னு சொல்கிற நீ. அந்த குளிர்ந்த நீரை தை திங்கள் தண்ணியை தரணும்னா தை மாதத்தில் அந்த இது இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த நேரத்தில் அவள் கொண்டு வந்து கொடுக்குறா, அதை வாங்கி குடிச்சிட்டு சூடாக இருக்குது உப்பு கறிக்குதுன்னு சொல்கிறியே, என்னடா விஷயம்னா தண்ணியில் ஒன்றும் இல்லை, வேப்பங்காயிலையும் ஒன்றும் இல்லை, வேப்பங்காய் இனிக்கும், குளிர்ந்த நீர் சுடும். எப்போண்ணா அன்பு தான். இதுக்கு எல்லாத்துக்கும் எதுடா காரணம்னா அன்பு. அன்பாக இருந்தபோது வேப்பங்காய் கசந்தது, அன்பு இல்லாத போது குளிர்ந்த நீர் கூட சுடுகிற நீராக உனக்கு மாறி இருக்கிறது என்றால் நீ இப்போ அன்பில் குறைஞ்சி போயிட்டேன்னு அர்த்தமே தவிர வேற இல்லைப்பான்னு சொல்கிறான். இது அன்பின் பெருமையை காட்டக்கூடியது. ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க, அவர் சொன்னால் நம்ம மாட்டை கொண்டு போய் விற்றுட்டு வாங்க, ரொம்ப வறுமையாக இருக்குது, மாட்டை கொண்டு விற்றுட்டு வாங்க, சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டுவாங்க, அதை வச்சு நாம் அரிசி புளி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னான். போகிறேன்ட்டு இங்கேருந்து போனான், மாட்டை வச்சுக்கிட்டு இதுக்கு விலை சொல்லிக்கிட்டு விற்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் வந்தான், மாடு எப்படி, இந்த மாடு வச்சுருக்கீங்க கறக்கும், அதெல்லாம் சரிதான், ஆனால் என் ஆட்டை விட இது ஒன்றும் ரொம்ப உயர்ந்தது, இவனை ஏமாத்தலாம்னு நினச்சி அவன் சொல்கிறான், என் ஆட்டை விட இது ஒன்றும் உயர்ந்தது இல்லைன்னா. ஏன் உங்கள் ஆடு என்னன்னா, உன் மாடு எப்போயா கண்ணு போடும், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணு போடும், ஒரு வருஷம் கறக்கும், அடுத்தபடி சினையை அனுப்பிச்சின்னா ஒரு 10 மாதத்தில் கண்ணு போடும். இது அப்படி இல்லை, 6 மாதத்தில் 4 குட்டி போடும், அவ்வளவு அருமையான ஆடு இது, நீ இதை வச்சுக்க, ஏன் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஆட்டை விட மாட்டை விட இது நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படியா, அப்போ சரி என்ன செய்யலான்னா, உன் மாட்டை கூட நான் இந்த ஆட்டை தரேன் அப்படின்னா. மாட்டை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டான் இந்த முட்டாள். ஆட்டை வாங்கி எடுத்துகிட்டு வர்றான், வழியில் ஒருத்தன் பார்த்தாங்க, அவனை ஏமாத்தினதை பார்த்துக்கிட்டு இருந்தான், இவனை நாம் நல்லா ஏமாத்தலான்னு நினச்சி, ஆடு 4 குட்டி எப்படா போடும், ஒரு தடவை தானே போடும், நான் வச்சுருக்கிற கோழி எப்படிப்பட்டது தெரியுமா, தினம் முட்டை போடும், இன்னைக்கு ஒரு முட்டை, நாளைக்கு ஒரு முட்டை, நாளை மறுநாள் ஒரு முட்டைன்னு போடுண்டாது, இது அதை விட உனக்கு லாபமாக வருமே. அப்படியா, இப்போ என்ன செய்யலான்னா, உன் ஆட்டை கொடு, இந்த கோழியை எடுத்துக்கோ. நான் கோழி எடுத்துக்கிட்டு வந்தேன், வர்ற வழியில் பார்த்தான் இவனுக்கு தாகமாக இருந்துச்சு, ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கலான்னு போனான், காசு இல்லை, காசு இல்லையே என்ன செய்யணும், அவன் கோழியை கொடுத்துட்டு டீ குடி அப்படின்னா, இவன் கோழியை கொடுத்து விட்டு டீ குடிச்சிட்டான். முட்டாள் வீட்டுக்கு வந்தான், அவன் மனைவி கேட்டால் மாடு எவ்வளோதுக்குங்க விற்றுதுன்னு, இல்லை இந்த மாதிரி நடந்ததை பூரா சொன்னான். அதை கேட்டுட்டு அந்த பொண்டாட்டி சொன்னான், டீ குடிச்சிக்கல, டீ நல்லா இருந்ததான்னு கேட்டான், நல்லா இருந்தது, அது போதுங்க விடுங்கண்ணா. இவன் ஏமாந்து போய் இவ்வளோதையும் இழந்தானேன்னு அவன் நினைக்கல, அவன் குடித்த டீயாவது நல்லா இருந்ததான்னு கேட்குறான்னா, அந்த அளவுக்கு அன்பு அவனிடத்துல இருந்ததுனால எப்படியோ இருக்கிறான், போனால் போகுது, அந்த டீயாவது நல்ல டீயாக குடித்தானா அப்படின்னு கேட்குறான்னா, அன்பு இருந்தால் இழப்பெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது, அதை விட அவர்கள் மீது வைத்த அன்பே நிலையாக இருக்கும். நன்றி.